உருவாக்கி உன்னை எடுக்காம அங்க என்ன இருக்கோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவேன். அது இந்த மாதிரி புகைப்படங்கள் பார்க்கும் போது தெரியும் அவர் ஆல்ரெடி அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். உங்கள் வீடு மற்றும் மணிக வளாகங்களின் உட்புற வெளிப்புற தோற்றத்தை அழகாக்க ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்டிக் ஃபாக்ஸ் பேக்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் ஃபார் கிரியேட்டிவ் பீப்பிள் ஹூ நெவர் கிவ் அப் தேர் ட்ரீம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் டாஸ்லிங் சொல்யூஷன்ஸ் வித் நேச்சுரல் டச். வேலம் மால் நெக்ஸஸ் வெராண்டா ரேஸ் வெராண்டா ரேஸ் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் கோச்சிங் காலிமார்க் பவன்டோ அஸ்வின் ஸ்வீட்ஸ் வீட்டில் செய்த பச்சனங்கள் தங்க மயில் ஜுவல்லரி தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. பிரியதர்ஷினி செல் யூனிவர்ஸ் நம்ம பிரியதர்ஷினில ஒரு ரூபாய்க்கு மொபைல் போன். ஓடிடியில நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கான விருதுகள் அப்பப்ப நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு டெக்னீஷியனுக்கான விருது தான் இந்த வருடம் ஓடிடியில தான் நம்ம நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நிறைய கண்டென்ட்ல இருந்து மிகச்சிறந்த சினிமோட்டோகிராஃபி பண்ண ஒருத்தர் தான் இப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அவருக்கு இந்த விருதினை வழங்க வரப்போறவர் ஒரு சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய முதல் படம் ஒரே படமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேரா இவரோட பேர் இருக்கு. ஸோ கண்டா வர சொல்லுங்க, அவரை கையோட கூட்டு வாருங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி இப்போ மேடைக்கு வரப்போறார் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். ப்ளீஸ் சார், அவரோடு சேர்ந்து இந்த விருதினை வழங்குவதற்கு வராண்டா ரேஸினுடைய பிசினஸ் ஹெட் பாரத் அவர்களை மேடை கலைக்கிறோம். Thank you, sir. And இவங்க யாருக்கு இந்த விருதை கொடுக்க போறாங்க, அந்த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் ஆன் ஓடிடி யார் அப்படின்றத இப்போ இந்த ஏவியில பார்க்கலாம். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் ஓடிடி. இயற்கையும் அதன் இனிமையும் இழையோடும் சினிமாவே இவரது பாணி. இயற்கையை நேசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தேனி ஈஸ்வரின் படைப்புகள் ஆகச்சிறந்த அற்புதங்கள். இவர் கையில் இருக்கும் கேமரா எனும் கலைடாஸ்கோப் வழியாக இவர் அளந்து கொண்டிருக்கும் இயற்கையின் பிரம்மாண்டம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இவர் கடந்து வந்த கலைப்பயணம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் முத்திரை படைப்புகளான கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், தமிழாற்று படை போன்ற நாவல்களுக்கு புகைப்படங்கள் எடுத்த அழகு சேர்த்தன தேனி ஈஸ்வரின் கேமரா கண்கள். தொடர்ந்து திரைத்துறையில் வெண்ணிலா கவடிக்குழு, சிவப்பதிகாரம், கற்றது தமிழ் போன்ற திரைப்படங்களுக்கு புகைப்பட கலைஞராக பணியாற்ற இவர் எடுத்த புகைப்படங்களை நேசித்த இயக்குனர் சுசீந்திரன் அவரது அடுத்த படைப்பான அழகர் சாமியின் குதிரை திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக இவருக்கு மகுடம் சூட்டினார். அத்திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சியமைப்பும் தேனி ஈஸ்வர் பெயர் சொல்ல, அதன்பின் சினிமாவை கலைப்படைப்பாய் இயக்குகிற பல முன்னணி இயக்குநர்களின் பார்வை இவரது கேமராவை போக்கஸ் செய்து இயக்குனர் ராம் அவர்களின் கற்றது தமிழ், பேரன்பு, தரமணி, இயக்குனர் லெனின் பாரதி அவர்களின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மாரி செல்வராஜின் கர்ணன் திரைப்படம் என முத்தாய்ப்பான திரைப்படங்களுக்கு புகைப்பட கலைஞராகவும் ஒளிப்பதிவாளராகவும் தேனி ஈஸ்வரின் பங்களிப்பு அளப்பரியது. கடந்த 2020 பாவக்கதைகள் என்ற இணையத்தொடரில் லவ் பண்ணா உற்றனும் என்று விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவான பாவக்கதை இவருக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு தரமான கமர்ஷியல் படத்தில் ஒளிப்பதிவாளராக இருக்க வேண்டும் என்ற தாகத்தை தணித்தது. இப்படியாக கலை சினிமாவுக்காகவும் கமர்ஷியல் சினிமாவுக்காகவும் சமகால சினிமாவிலும் டிஜிட்டல் உலகிலும் தன் காட்சிகளால் தடம் பதித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒளிப்பதிவு கலைஞனுக்கு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் ஓடிடி என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது. Black Sheep Digital Awards 2021 பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வருஷமாக ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்ஸே இல்லை. திடீர்னு சொன்ன உடனே ஈஸ்வர் சார்ன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தரமணி, பேரன்பு இதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் வந்து அதில் சினிமாட்டோகிராஃபர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவர் பெரிய கேமராமேனாக அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பெரியரும் பெருமாள்லேயே வந்து கூட ஒர்க் பண்ண வேண்டியது. அப்போ அவர் பிஸியாக இருந்தனால பண்ண முடியல. இப்போ கர்ணனில் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும்போது தான் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் கூட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன், அவர் கேமராமேனாக இருந்திருக்காரு. இப்போ நான் ஒரு டைரக்டராக இருக்கேன், அவர் கேமராமேனாக இருக்காரு.
ஆனால் ரெண்டுத்துக்குள்ள நான் டைரக்டர் ஆன மாதிரியும் ஃபீல் இல்லை, அவர் கேமராமேன் ஆன மாதிரி ஃபீல் இல்லை. ரெண்டு பேருமே வீட்டிலேருந்து ஒரே வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஒரே வீட்டிலேருந்து ஒரே கதையை யோசித்து ஒன்றாவே பேசி ஒன்றாவே படம் பண்ணுற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது பயங்கரமாக எனக்கு இருந்துச்சு. சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் வந்து என்ன சொல்கிறது வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஏன்னா என்னைய மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரோட வேலை செஞ்சிட்ருப்போம், ரொம்ப கம்ஃபர்ட்டான ஆளை கிடச்ச உடனே பயங்கர சந்தோஷமாயிடும். அப்படி ஒரு கம்ஃபர்ட்டான சார் தான் வந்து அமைஞ்சிருக்காரு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இந்த விருதுக்கும் இந்த வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிளாக் ஷிப்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் தேனி ஈஸ்வர் சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிளாக் ஷிப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. விக்னேஷ் சிவன் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க, அவருக்கும் நன்றி. இது எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பாக மாரி செல்வராஜ் இந்த விருது எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அண்ட் இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு சின்ன மெமரியும் ரீகால் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ தேனி ஈஸ்வர் சார் ஒரு புகைப்பட கலைஞராக தான் உங்களுடைய லைஃபை தொடங்குனீங்க. அண்ட் விகடன் உங்களுடைய படைப்புகள் நிறைய வெளிவந்திருக்கு. ஸோ நாங்கள் விகடன் லைப்ரரியிலேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் இங்கே உங்களுக்காக கொண்டு வந்தோம், உங்களுடைய ஃபோட்டோக்களை ஞாபகப்படுத்த. அதுக்கு இப்போ மாரி செல்வராஜ் சார் வந்து கேப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ ஒரு சில ஃபோட்டோக்கள் இப்போ எல்இடியில் டிஸ்பிளே ஆகுது. ஆடுகளம், ஆடுகளம், அதே தான் கேப்ஷன். சூப்பர் சார். அடுத்த ஃபோட்டோ ஈஸ்வர் சார் தான், ஒரு கம்பீரம் இருக்கு பாருங்க, கம்பீரம், ஈஸ்வர் சாரின் கம்பீரம். சூப்பர் சார். அடுத்து இதான் ஈஸ்வர் சாரோட கனவுன்னு சொல்லலாம். அது அவர் வந்து அவரோட ட்ரீம் அடிக்கடி இது மாதிரி ட்ரீம் தான் சொல்லிட்டே இருப்பார். கனவு. அடுத்து இது அவரோட ஏக்கம், எல்லாமே அவரோட தொடர்பு. ஆமாம், அவர் தான் எடுத்துருக்காரு இந்த புகைப்படின் மூலியமாக. நீங்கள் ஈஸ்வர் சார் கற்றுக்க முடியும். அவர் நான் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, உருவாக்கி ஒன்று எடுக்காமல் அங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் எனக்கு. அது இந்த மாதிரி புகைப்படங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் அவர் ஆல்ரெடி அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அது வந்து அதனால் சொல்கிறேன், இது கேப்ஷன் சொல்லணும்னா எனக்கு இது என் வாழ்க்கைன்னு சொல்லலாம், என் வாழ்க்கையை அவர் எடுத்துக்கான்னு சொல்லலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மாரி சார். ஒரு நாடும் வந்து விட்டால் துன்பம் பேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை போன பின்பும் பூமி இங்கு பூ பூக்கும். கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடியே விளையாட்டு. கண் திறந்து பார்த்தால் பல கூத்து, கண் மூடி கொண்டா அமந்திடும் அரசினி, என் உடலினில் நதியாய் ஓடும் முதிரம் நீ அடி. உன் சிரிப்பினில் கவிதைகள் கலங்குதே, உன் ஒழிகளில் இசைகளும் தோற்குதே, உன் இருவிழி மின்னல் ஏந்தாவானம் ஏங்குதே. உன் குழந்தன் காதல் காக்கிறேன், வெளியில் சொல்ல வார்த்தைகள் தேவையா, இருந்தும் நிழல்கள் அந்த வார்த்தை சொல்லுமா. ஏ பெண்ணே, என் நெஞ்சு சாய்ந்து சாய்கிறாய், நீ அறுத்து உரியாத மாயம் செய்கிறாய். உன்னை போலவே நான் எங்கே மயங்கி கிறங்கிதான் தோனேனே, போதையாக தானானேனே தள்ளாடும் ஜீவனே. ஜண்டலோரமாய் முன்னாலே மின்னல் போலவே வந்தாயே, வீட்டை தாண்டி ஒரு சொர்க்கத்தை மண்ணில் எங்குமே தந்தாயே. விழியில்
எங்கிலே விலகாது நொடி மென் மனம் தாங்காதே எந்த நேருமோ தெரியாதே ஜீவரேங்குதே partner hire me taxi skin care partner lethia care comfort partner holiday inn gift partner my cute mini fitness partner google bouncers chai partner coffee shastra outfit partner in store merchandise partner minion gift tree grooming partner the fame hair studio outfit partner finfo healthcare partner kaveri hospital water partner wateronclick.com kulfi partner chennai kulfi print partner dinamalar entertainment partner michi multiplex partner pvr cinemas magazine partner kumudam snacks partner b market shipping partner brown post event partner talk entertainment ungal bs value app play store alladhu App Store இல் டவுன்லோட் செய்து Black Sheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள் BS Value இது உங்கள் சொத்து